நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்றீங்களே, பசி எடுத்து தான் சாப்பிட்றீங்களா? யோசிக்கிற மாதிரி இருக்கா? நல்லா யோசிங்க. ஏன்னா நம்ம முக்கால்வாசி பேர் பசி எடுத்தே சாப்பிட்றது கிடையாது. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி எத்தனை வேளை நீங்கள் பசி எடுத்து சாப்பிட்டீங்க? ஒரு வேளை, ரெண்டு வேளை? சில பேர் பசியே இல்லை, ரொம்ப நாளாக பசியே இல்லை, அப்படியே டைம் பார்க்க வேண்டியது. பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துருச்சா சாப்பிட வேண்டியது, மதியானம் லஞ்ச் டைம் வந்துருச்சா சாப்பிட வேண்டியது, டின்னர் டைம் வந்துச்சா சாப்பிட வேண்டியது. பசி இருக்கோ இல்லையோ வயத்தில் கரெக்டாக உணவு போட்டுடணும். நான் ஒன்று கேட்குறேன், மனுஷனை தவிர வேறு ஏதாவது ஒரு உயிர் டைம் பார்த்து சாப்பிடுதா? அது எப்போ பசிக்கிறதோ அது அப்போ தான் சாப்பிடும். நீங்கள் அது வயிறு ஃபுல்லாக இருக்கிற நேரத்தில் அதுக்கு முன்னாடி எந்த உணவு வச்சாலும் அது சாப்பிடாது. நைட்டு 12 மணிக்கு பசித்தாலும் 12 மணிக்கு தான் சாப்பிடும். இப்போ காலைல பசி இல்லைன்னா சாப்பிடாது. உடம்பு இல்லைன்னா 2 நாள் 3 நாள் என்ன 1 வாரம் கூட சாப்பிடாது. அப்படியே அது மாட்டு படுத்துட்ருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், உடம்பு நல்லா இருக்கிறப்பவும் பசி எடுத்து சாப்பிட்றது இல்லை, உடம்பு சரியில்லாமல் பெட் ரெஸ்ட் ஆனாலும் வயிற்றில் உணவு போட்டுக்கிட்டே இருக்கோம். இதுதான் நமக்கு எல்லா பிரச்சனைக்குமான அடிப்படை காரணமாகவே இருக்குது. உடம்புக்கு ஒரு உணவு தேவைன்னா அதை பசிங்கிற ஒரு மொழி மூலியமாக உடல் நமக்கு சொல்லும். அதை முதல்ல கவனிங்க. டைம் பார்த்துலாம் சாப்பிடாதீங்க. காத்தால் பசிக்கலையா விட்டுருங்க, லேட்டாக 11 மணிக்கு தான் பசி வருது அப்போ சாப்பிடுங்க. அப்புறம் மதிய சாப்பாடு எப்போ சாப்பிட்றது, அடுத்த பசி எப்போ வருதோ அப்போ சாப்பிடுங்க. அப்போ இரவு பசியே எடுக்காதே, லேட்டாக சாப்பிட்டா சாப்பிடாதீங்க. ஏன் சாப்பிட்றீங்க? பெரும்பாலும் 2 வேளை உணவு சாப்பிட்டாலே போதும். இல்லை லேசான பசியாக இருக்கா, லேசாக ஏதாவது ஃப்ரூட் சாப்பிடுங்க, இல்லை பச்சை காய்கறி சாப்பிடுங்க, இல்லை கொஞ்சம் வேக வச்ச ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்லாம், இல்லை ஒரு வெஜிடபிள் சூப் மாதிரி சாப்பிடுங்க. 3 நேரம் கண்டிப்பாக சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரணுமா, முதல்ல பசி எடுத்து சாப்பிட்றத முயற்சி பண்ணுங்கள். அது ஒரு நாளைக்கு 1 வேளை தான் பசிக்குது, 1 வேளை சாப்பிட்டாலும் போதும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை 2 வேளை பசிக்குதா, 2 வேளை சாப்பிடுங்க போதும். இல்லை கடினமாக வேலை செய்கிறீங்க, 3 நேரம் நல்லா பசிக்குதா, நல்லா வேலை செய்கிறீங்களா, சாப்பிடுங்க. ஆனால் உண்மை பசி என்ன பொய் பசி என்னங்கிறத புரிஞ்சுட்டு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருக்கலாம்.